அதிமுக ஆட்சியில் கொரோனா கஜா புயல் என பல பேரிடர்களை கையாண்டு சாதனை படைத்ததாக சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மாண்டஸ் புயல் நீர்த்து போனதால் தற்போதைய ஆட்சியாளர்கள் தப்பித்து விட்டதாகவும் அதை பேரிடர் போல் பில்டப் செய்து சிறப்பாக தடுத்து விட்டதாக கூறுவதாகவும் விமர்சித்துள்ளார். கடந்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக நான்கு ஆண்டு கால ஆட்சியில பேரிடர் காலம் சொல்றாங்க. பேரிடர் என்ன தெரியுமா உனக்கு? நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னைக்கு ரயில் இருந்து தண்ணி குடிக்க சேர்த்தல, தமிழ்நாடு முழுவதும் வறட்சி. அப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் கூட தடையில்லாம குடியில் வழங்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம், அதுதான் பேரிடர். பிறகு கஜா புயல், அதனால் ஏற்பட்ட வெள்ளம், கடுமையான சேதம் டெல்டா மாவட்டத்தில், அதை சீன் செய்துதான் அந்த பேரிடர் காலத்தில் செய்த சாதனை அண்ணா திமுக. பேரிடர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இப்ப கூட புயல் வந்தது, அந்த புயல் வர வர அப்படி நீந்து போச்சு. அதனால இந்த முறை நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. நாங்க புயலை எதிர்கொண்டு சிறப்பான பணி செய்தோம். பேரிடருக்கு திட்டமிட்டு செயல்படுத்திய காரணத்தால மக்கள் பாதிக்கலைங்கிறாங்க. ஏப்பா என்ன மழை பெஞ்சது? மாமல்லபுரத்தில் புயல் கரை கிடந்தது, 11 சென்டிமீட்டர் மழை, அது சாதாரண பெய்கின்ற மழை. சென்னை மாநகரம் முழுவதும், சென்னை ஒட்டி இருக்கிற பகுதியெல்லாம் 6 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர், அது இயல்பான தண்ணி வடிச்சிடும். ஆக இந்த புயலால் பெரிய சேதம் எதுவும் இல்லை, பெரிய மழையும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் ஒரு பில்டப் பண்ணி ஏதோ புயலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது போலையும் இந்த அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசாங்கமும் அது செயல்பட்டு பேரிடர் பணியை சிறப்பாக கையாண்டத ஒரு பொய்யான தோற்றத்தை இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க.